எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே. இன்றைக்கி நம்ம டிஸ்னிலேண்ட் தாங்க போக போகிறோம். ஹாங்காங்கில் இருக்க டிஸ்னிலேண்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிஸ்னிலேண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம எங்கே இருந்தாலும் டிஸ்னிலேண்ட்லேருந்து உள்ளே போகணும். அதுக்கு வந்து தனி ட்ரெயின், அது பார்த்திங்கன்னா மிக்கி மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் மிக்கி வந்து ஒரு மிக்கி ட்ரெஸ் போட்டே வந்திருக்கு டிஸ்னிலேண்ட் போகிறோன்னு. அண்ட் எஸ், இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரெண்டு முறை போயிருக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு முறை போனோம் 2016, அதுக்கப்புறம் இப்போது ஒரு டைம் போகணும் 2021. ஸோ அது ரெண்டுமே நான் மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சில கிளிப்பிங்ஸ் வந்து அப்போது இல்லை, சிலது இப்போது இல்லை, ஸோ அந்த மாதிரி. பட் ரெண்டு டைமே நல்லா மழை பெஞ்சுதுங்க. இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் எல்லா ரைடு போன அது மாதிரி ஃபுல்லாக போடாமல் டிஸ்னிலேண்ட் ஜென்ரலாக வந்து என்னென்ன இருக்கும் மெயினாக இங்கே பாருங்கள். என்ன என்ட்ரன்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஒரு மிக்கி செம்ம சூப்பராக இருக்குங்க. நைட்டில் வந்து இன்னும் லைட் எஃபெக்டோட இன்னும் செம்மையாக இருக்கும். பட் டேயில் வந்து இந்த ஃபுல் இமேஜ் பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் எஸ், அதாவது டிஸ்னிலேண்டோட மெயின் இடம் வந்து யூஎஸ் தான். ஸோ அது வந்து எல்லா கண்ட்ரியில் இருக்க டிஸ்னிலேண்டும் ஒரே மாதிரி தீமில் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபாரின்லாம் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இருக்க இடத்துக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக டிஸ்னிலேண்ட் பண்ணுங்கள், போங்க. டிஸ்னிலேண்ட் வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு தாங்க, பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் அது மெயினாக வந்து மெயினாக வந்து கட்டினது மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ரைட்ஸ்லாம். பட் குழந்தைங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கி செக்யூரிட்டி செக்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டு மிக்கி ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ட்ரெயின் டிஸ்னிலேண்டே சுற்றி வர்றதுக்கு ட்ரெயின் இருக்கும். இப்போ கோவிட்னால நிறைய இது கம்மி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. சில டைம் தான் அவைலபிளாக இருப்பாங்க. நிறைய பேர் லைனில் நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ கிட்ட பார்க்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து யூஎஸ் ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட்னு இருக்கும். ஸோ அங்கே ஃபுல்லாக ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து மூணு இருக்குங்க மெயினாக டிஸ்னிலேண்டில். அட்வென்ச்சர் லேண்டுன்னு ஒன்று இருக்குது, டாய் லேண்டுன்னு ஒன்று இருக்குது, டுமாரோ லேண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்வென்ச்சர் லேண்ட். ஸோ இதான் மூணு தான். பட் இது மூணுக்குள்ளே நிறைய இருக்குது. அட்வென்ச்சர் லேண்டில் ஜங்கிள் ரிவர் க்ரூஸ்னு ஒன்று இருக்குங்க. இதுதான் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து போடா போடி படத்தில் வந்து ஒரு பாட்டே வரும், அது ஃபுல்லாக இந்த ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் தான். நான் அந்த கிளிப்பிங்ஸ் கூட சிலதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங் ஃபுல்லாக அந்த இது வந்து அந்த ரிவர் தான், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரிவர் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கிலீஷ் சைனீஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஸோ தனித்தனி போட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல் ரிவருமே. அண்ட் அது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய வந்து உள்ளே இருக்குங்க. சிலது வந்து ரைட்ஸ் இருக்கும், சிலது வந்து ஷோஸ் இங்கே இருக்குதுங்க. லயன் ஷோலாம் இருக்குது, நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கிறிஸ்லி கல்ஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுதான் அந்த ரைடு. இந்த ரைட் வந்து என்ன ஸ்பெஷல்னால், நார்மலாக போயிட்டே தான் இருக்கும். பட் நான் இப்போது இந்த இடம் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு அது மேலே ஏறும். ஒரு பாயிண்டில் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவர்ஸ் தாங்க. அது வந்து இன்னும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச ரைடு வராது. எப்போ போனாலும் இந்த ரைடை மிஸ் பண்ண. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாயிண்ட் இறங்கும் போது தான் செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே பேக்லேயே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த ரைடு. எப்போ போனாலும் அதில் போவார். அண்ட் அது தவிர மீதி எல்லாமே என்னென்னா இந்த பிரிக் கிறிஸ்லி மவுண்டெயின் சம்திங் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாங்க டிஸ்னிலேண்ட் போனாலும். ஓகே, அது இல்லாமல் ரெசார்ட் தனியாக இவங்களுது இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நம்ம ஃபுட்டு அலௌடு இல்லை, அதுதான் செக்யூரிட்டி செக்லாம் பார்ப்பாங்க, இருந்தால் எடுக்க சொல்லிடுவாங்க. பட் பேபி வச்சுருக்கோன்னா நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், மிஸ்டிக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து எல்லா ரைடுமே போக முடியாதுங்க. தீம் பார்க் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் யாருனா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சொல்லுங்கள். நம்ம போவோம், பட் நமக்கு டைமே இருக்காது. காலையில் கிளம்பி போயிட்டு நைட்டு வந்தால் கூட ஃபுல் ரைட் முடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ரெண்டு டைம் போகும்போதும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணமானா கிடையாது. பிடிச்சதுலாம் பார்த்தா அதான் இது வந்து லயன் டான்ஸுங்க, லயன் ஷோ. அது நான் தனியாகவே உங்களுக்கு போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து
அடுத்து வந்து டாய்லேண்டுங்க. இது வந்துட்டு நம்ம பெரியவங்களுக்கும் வந்து நிறைய ரைடு இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராஷூட் மாதிரி இருக்குங்க. இதுதான் அந்த ரைடு. இதில் பார்த்திங்கன்னா மதியம் அவங்க அப்பாவும் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. அது ஆர்மி செட்டப்பில் இருக்கும் இந்த இதுவெலாம். மேலே போயிட்டு இந்த மாதிரி கீழே இறங்கி 3 times வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே போனீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம டிஸ்னியோட ஓல் இதுவே. அண்டு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் அடுத்து வந்து இந்த டாக் ரைடுங்க. இது வந்து அந்த பவ் பவுன் குழச்சிட்டே தான் போகும் ஆன் பண்ணி போகும்போது. அண்ட் இதுவும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேருமே போகலாம். அந்த ஒரு ஹைட் வச்சுருப்பாங்க ஸ்கேல் அளக்க. அது வரைக்கும் சில்ட்ரன்ஸ் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்க அலௌடு அந்த மாதிரி எல்லா ரைட்ஸ்க்குமே. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷிப்புங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயுமே இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா தீம் பார்க்லேயும் இருக்கும். நார்மலாக எல்லா இடத்துலையும் ஒரு ஃபங்க்ஷன்னாலே வைப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து டாய்லேண்ட். டாய்லேண்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அட்வென்ச்சர் லேண்ட் தான் வந்து இருக்கிறதுலேயே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு செமையாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு டாய்லேண்ட் விட்டு வெளியே டாய் ஸ்டோரி லேண்ட் அதே வெளில வந்தவொடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேபி எலிஃபேண்ட் ரைட் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க மதியம் அவங்க அப்பா எல்லாத்துக்கும் அவங்க தான். ஏன்னா மாறாக வந்து நான் வச்சிட்ருக்கணும். ஸோ எல்லாமே அவங்க போனாங்க. இந்த கிளைமேட் வந்து மாறி மாறி இருந்து ரொம்ப நல்லா இருந்து. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே இந்த பின்னாடி இருக்க டொனால்ட் லெக்ட் வந்து ஒரு பர்சன் அவங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க. இது வந்து 15th anniversaryங்க டிஸ்னியோட 15th anniversary நாங்கள் வந்திருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டீ கப்ஸும் எல்லாத்துலேயும் இருக்கும். அண்ட் மாற நல்லா என்ஜாய் பண்ணார். திரும்ப போகணுன்னு வேற ஒரு அழை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது நல்லா இருந்தது. அதில் மட்டும்தான் மாறாவை அலோவ் பண்ணாங்க. நாங்கள் கேட்டோம் ஓகேன்னாங்க. அடுத்து வந்து கரோசல். இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் லைட்டிங் கூட செம்மையாக இருக்கா. இது வந்து நம்ம வீடியோவில் பார்க்க ஸ்பீடாக இருக்குது. மற்றபடி ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகும். இது அடுத்து வந்து ஸ்மால் வேர்ல்டு. ஆக்சுவலாக இதுலேருந்து வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பிகாஸ் இந்த ஸ்மால் வேர்ல்டுலேருந்து வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இருக்குது நெக்ஸ்ட்டு டுமாரோ லேண்டுன்னு லாஸ்ட் லேண்ட் இருக்குது. இதில் வந்து அயன்மேன்லாம் வருவார். அவர் ஏன் வராரு அதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதுவில் சொல்கிறேன். அதே மாதிரி பெரேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து நைட் டைமில் அந்த கலர் செட்டிங் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபயர் ஒர்க்ஸ் இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் வருது. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.